மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து அமைச்சர் சி வே கணேசன் மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் இருசக்கர வாகனி பேரணியுடன் சென்று வாக்கு சேகரித்தார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சில பேருக்கு பணம் கிடைக்காம இருக்கு. அதுக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அது போன்று யாருக்கெல்லாம் வராம இருக்கிறதோ தேர்தல் முடிந்தவுடன் அவங்களுக்கும் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நீங்கள் எல்லாம் மறக்காமல் கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட ஜெகதாபட்டினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களிக்க கேட்டுக் கொண்டார். தேர்தல் ஆணையத்திடம் தான் கேட்ட சின்னங்களை ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் போட்டியிடும் மற்ற வேட்பாளர்களும் கேட்டதாகவும் அவர்கள் எல்லாம் வெறும் ஓ பன்னீர்செல்வம்தான் என்றும் தான் ஓ ஓ ஓ பன்னீர்செல்வம் என்றும் அவர் தெரிவித்தார். ஏகப்பட்ட பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. இங்க எத்தனை பன்னீர்செல்வம்? 6. என்ன சேர்த்து 6? கணக்கு கரெக்டா வச்சிருக்கீங்களே. 6 சுயேட்சையாக போட்டியிடுவது 3 சின்னங்களை அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு சின்னம் நம்மளுக்கு ஒதுக்குற வாய்ப்பு இருக்கிறது என்பதை அதைதான் 3 சின்னங்களை ஒதுக்கப்பட வேண்டும். அப்படித்தான் நான் 3 சின்னங்களை அங்கே சொல்லியிருந்தேன். நான் என்னென்ன சின்னங்கள் சொல்லியிருந்தேனோ அதை அந்த 5 வேட்பாளர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள்லாம் வெறும் ஓ பன்னீர்செல்வம் தான். நான் ஓ பன்னீர்செல்வம். தருமபுரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆமணி பூதனஅள்ளி கந்துகால்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். சிவாடி கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இளைஞர்களுடன் கைப்பந்து விளையாடி கவனம் ஈர்த்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாமக்கல் நகரில் பரப்புரை மேற்கொண்டார். தேர்தல் பாசத்தால் கச்சத்தீவை மீட்போம் என்று ஒன்றிய அரசு உறுதியளித்து இருப்பதாக சீமான் குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.